கடந்த பிப்ரவரி மாதம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே தீ விபத்து ஏற்பட்டது. அறநிலையத்துறை மற்றும் அங்கே இருந்த வியாபாரிகள் அஜாக்கிரதையாக இருந்த பாதுகாப்பு குறைபாடு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. ஆனால் அதை காரணமாக வைத்து இந்து சமய அறநிலையத்துறையும் தமிழக அரசாங்கமும் கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த கோவிலிலும் விளக்குகள் ஏற்றக்கூடாது என்கின்ற ஒரு நடைமுறையை கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒரு விஷயத்தில் வாகனத்தில் சென்றால் விபத்து ஏற்படும் என்பது ஒரு பொதுவான விஷயம். அதனால் எல்லா வாகனங்களிலும் விபத்துகள் ஏற்படும் என்பது நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயம். அதே போல கோவில்களிலே விளக்கேற்றுவதால் மட்டும்தான் தீ விபத்து ஏற்படும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்திலும் எடுத்திருப்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம். ஏனென்றால் விளக்கு ஏற்றுவது என்பது நம்பிக்கைக்குரிய விஷயம். எல்லா கோயிலும் காலம் காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக விளக்கு ஏற்றும் நடைமுறை இருந்து வருகிறது. விளக்கு ஏற்றுவதுதான் ஒரு சிறப்பான அம்சமாக கோவில்களிலே இருந்து வருகிறது. இதை தடுக்கும் நோக்கத்தில் தமிழக அரசாங்கமும் இந்து சமய அறநிலையத்துறையும் செயல்படுவது இந்து விரோத செயல்களில் இந்த அரசாங்கம் ஈடுபடுகிறது என்பதற்கான ஒரு சாட்சியாக அமைந்திருக்கின்றது. அதை கண்டிக்கும் வகையிலும் அனைத்து இந்து சமய கோவில்களிலும் திருவிளக்கு ஏற்றுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும், அதில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் விதிக்கக்கூடாது என்பதற்காகவும் இன்றைக்கு இந்த கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம்.